ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பொன்மகள் கிச்சன். எல்லாருக்கும் தை திருநாள் வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் செலிப்ரேஷன் வந்து நாங்கள் யூஎஸில் பண்ணோம். இதுதான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி அவுடோரில் வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறது. இது நாங்கள் வந்து 4 வருஷம் ஆயிடுச்சு இப்போ யூஎஸ்ஏ வந்து, ஆனால் இதுதான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து எல்லோரும் சேர்ந்து ஒன்றா வந்து அவுடோரில் பொங்கல் வச்சு செலிப்ரேட் பண்ணுறது. எல்லோரும் அவங்கவுங்க தனித்தனியாக வீட்டில் பொங்கல் வச்சு செலிப்ரேட் பண்ணியிருப்போம் நாங்கள் யூஎஸ் வந்ததுக்கப்புறம், ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து பண்ணுறது. நாங்கள் எல்லோரும் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நம்ம ஊர்லலாம் வந்து எல்லோரும் ரிலேஷன்ஸ்லாம் வந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து பொங்கல் வைப்போம், அதெல்லாம் நாங்கள் மிஸ் பண்ணிகிட்ருந்தோம். இப்போது இந்த வருஷம் வந்து சரி இந்த மாதிரி பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணி நாங்கள் பொங்கல் செலிப்ரேட் பண்ணோம் யூஎஸில். இவங்க எல்லோருமே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க, எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது இந்த மாதிரி பண்ணுறது, அவுடோரில் வைக்கிறது. ஒரு சிலருக்கு இது புதுசாகவும் இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸு. ஒரு சிலருக்கு பொங்கல் என்ன பொங்கலாக என்னன்னு தெரியாதவங்களுக்கும் இதை வந்து பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. சூப்பராக இருந்தது, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப குளிராகவும் இருந்தது, அதையும் மீறி நாங்கள் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து பொங்கல் பண்ணோம், பொங்கல் வச்சோம் நாங்கள். இந்த மாதிரி குழந்தைங்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க, அவங்களுக்கும் இது ஒரு புதுசாக இருந்தது இந்த மாதிரி பார்க்குறதுலாம். ஊரில் இருந்தோன்னா எல்லாருமே பண்ணி பார்த்துருப்போம். இது வந்து என்னோடய ஃபேமிலி, நான், என்னோடய ஹஸ்பண்ட், என்னோடய குழந்தை. இதுக்கப்புறம் எல்லோரும் பொங்கலாக வச்சு முடித்ததுக்கப்புறம் சாமி கும்பிட்டோம் நாங்கள். எல்லோரும் சாமி கும்பிட்டு முடித்ததுக்கப்புறம் குழந்தைங்கள்லாம் வந்து கொஞ்சம் எல்லோரும் பிரசாதம்லாம் எடுத்துக்கிட்டு பொங்கல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் வீட்டிலேருந்து லஞ்ச் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் நாங்கள் அதுக்கப்புறம் லஞ்சு சாப்பிட ஆரம்பித்தோம். இந்த மாதிரி இப்போ எல்லாம் முடித்ததுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள். சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் பாருங்கள், இதை நாங்கள் வீட்டிலேருந்து கொண்டு வந்தோம், லஞ்செலாம் கொண்டு வந்திருந்தது. எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து ஃபோட்டோ செஷன்லாம் முடிச்சுட்டு குழந்தைங்கள்லாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இந்த பொங்கல் செலிப்ரேஷனை சூப்பராக இருந்தது, எங்களுக்கும் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. நீங்களும் இதே மாதிரியே பொங்கல் நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஹாப்பி பொங்கல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.